கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க வசனத்தை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, அதற்காக உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய வேத தியானம் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை சரி செய்ய வேண்டுமோ அவைகளை சரி செய்து, நீர் எங்களுக்கு நியமிக்கிற பாதையில் நாங்கள் ஓடவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படவும் தேவன் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் வாலிபர்கள் ஆராதனையில் நம்மை நடத்துவார்கள். சேர்ந்து தேவனை துதிப்போம், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆராதனைக்காரமாக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை சொந்தமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை துதித்து மகிமைப்படுத்த தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்காக, கிருபைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் நமக்கு அளிப்பார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, அதான் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, அதான் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்,
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் வந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் தூருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். தேவன் வானத்தையும் பூமியும் வார்த்தையிலே படுத்த சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் கடல் மீது நடந்தவராக இருக்கிறார். செங்கடலை பிளந்தவராக இருக்கிறார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவராக இருக்கிறார். இந்த தேவனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே. நம்மளுடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால் விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி பாடலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே. சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே. ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா.
யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை ஆமென் நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு தேவனை நோக்கி நீர் என்னுடைய அடைக்கலம் நாமளே என்ன இந்த நாளில் சொல்ல போகிறோம் என்னுடைய அடைக்கலம் நீங்கள் இயேசப்பா நீர் சொல்லுகிற வழியில் நீர் காட்டுகிற வழியில் நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடலை பாடலாம் உற்சாகமாக இருக்கிற இடங்களில் கரம் தட்டி அடைக்கலமே உமது அடிமை நானே கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றிக்கொண்டீரேன் சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதென்னை பற்றிக்கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றிக்கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதென்னை பற்றிக்கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரின் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அந்த இடத்துல அசைவு உண்டு அவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறக்கிறவர்களாக இருக்கிறோம் நம் சூழ்நிலைகளை மாற நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்க நாம் சரியான வழியில் நடக்க பரிசுத்தாவியினருடைய அனுக்கிரகமும் அவர் ஆலோசனையும் நமக்கு அதிக தேவையாக இருக்கிறது இந்த பரிசுத்தாவியானவரை வாஞ்சித்து இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆமென் உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருவே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா ஆராதனை 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 ஆராதனை
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க நீர் போதும் என் வாழ்விலே
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நேரத்துக்காக உமக்கு நன்றி சுவாமி உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய மேலான பாக்கியம் தகப்பனே எங்கள் ஆராதனையும் உமக்கு பிரியமாக இருந்ததுக்காக நன்றி தகப்பனே ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா தேவ பிரசனம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி தகப்பனே ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எரிகோ மதிலையும் இந்த ஆராதனை மூலியமாக கர்த்தர் நீங்கள் மாற்றி அருளுங்க தகப்பனே ஆண்டவரே கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி வார்த்தைகளை அப்பா கேட்கும்படியாய் எங்கள் இருதயங்களை கர்த்தர் நீங்கள் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள இந்த நாள் வந்திருக்கிறோமோ அவைகளை கற்றுக்கொள்ள தேவனங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே இந்த எல்லா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் தகப்பனே நாங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமை கன்று செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி தகப்பனே ஆவியானவரின் பலன் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் தகப்பனே உம்முடைய நாமம் இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம் யோனாவின் புஸ்தகம் 1:5 இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் நாம் சில வாரங்களாக யோனாவின் வாழ்க்கையும் தேவனுடைய சபையும் ரெண்டையும் ஒப்பிட்டு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் தேவ சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை கேட்டு அதை அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் இந்த வசனத்தில் வாசிக்கிற காரியம் என்ன அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்ன சூழ்நிலையில் வேண்டுதல் செய்தார்கள் கடல் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் கடல் திடீரென்று கொந்தளிக்கிறது உயிருக்கு ஆபத்து என்ற சூழ்நிலை வந்தவுடனே ஒவ்வொருத்தரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது தேவனை நினைக்கிறோம் என்று சொன்னால் உயிருக்கு ஆபத்து பொதுவாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மருத்துவர் சொல்லுகிறார் எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம் இனி தேவனிடத்தில் ஜெபியுங்கள் அவருக்கு சித்தமானால் பிழைத்து கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் மனிதர்கள் நம்மை கைவிட்ட சூழ்நிலையில் தேவனிடத்தில் போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் ஆனால் இந்த கப்பலில் இருக்கிற கப்பற்காரர் தேவனை அறியாதவர்கள் மெய்தேவனை அறியாதவர்கள் அதனாலே அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி என்ன செய்கிறான் வேண்டுதல் செய்கிறான் என்று வாசிக்கிறோம் ஆனால் பதில் வந்தது போல தெரியவில்லை அவர்களுடைய பிரயாசங்கள் பயனற்றதாய் போன உடனே தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள் அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் எங்களை காப்பாற்றும் என்று கதறுகிறான் ஆனாலும் அங்கே ஒரு பதிலும் வந்ததாக நாம் வாசிக்கவில்லை இதை வாசிக்கும் பொழுது 1 Kings 18 உள்ள ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது 1 Kings 18:21 இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு ரெண்டு மனது கண்களால் காணக்கூடாத மெய் தெய்வத்தை பின்பற்றுவதா அல்லது கண்களால் காணக்கூடிய பாகாலின் உருவத்தை பின்பற்றுவதா இருமனம் இருந்தால் நடை சரியாயிருக்காது அதனால தான் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நேராய் நடக்க இயலவில்லை தடுமாற்றத்தோடு இவர்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தடுமாற்றம் பிரச்சனையை கண்ட உடனே பிரச்சனை எப்படி தீர்ப்பது ஏதோ ஒரு வழியில தீர்க்கலாமே இவங்க சொன்னா அந்த வழியில போகலாம் இவங்க சொன்னால் இந்த வழியில் போகலாம் என்று சொல்லி பலர் பல வழிகளிலே தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுகிறார்கள்
இருமனம் உள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நினையற்றவனாய் இருக்கிறான். இப்போ தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இப்போ பிரச்சனை என்ன? யார் மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். தேவ சபையும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். யாரை நாம் சேவிக்கப் போகிறோம்? தேவனையா அல்லது நாமாக உருவாக்கி கொண்ட பல திட்டங்களையா? இன்றைக்கு பல திட்டங்கள் போடப்படுகிறது, ஆனால் எத்தனை திட்டங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது பலவிதமான சந்தேகங்களை நம்முடைய மனதில் எழுப்புகிறதாய் காணப்படுகிறது. பெயர் பிரஸ்தாபத்துக்கு ஒரு திட்டம், பணம் பெருக்குவதற்கு ஒரு திட்டம், சடங்குகளை கொண்டு வருகிற ஒரு திட்டம், பண்டிகைகள், தேர்தல்கள், பல பல திட்டங்கள் இன்றைக்கு சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை தேவன் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார் என்பதை சபை மறந்துவிட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜபித்தார்கள். அங்கே தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? பாகாலின் தீர்க்கதரிசிகளை, நீங்கள் ஒரு காளை எடுத்து ஆயத்தப்படுத்தி நீங்கள் வையுங்கள், நானும் ஒரு காளை எடுத்து அதை ஆயத்தப்படுத்தி பலிபீடத்தின் மேல் நான் வைக்கிறேன். அக்கினியினால் பதில் சொல்லுகிற தெய்வமே தெய்வம் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜபிக்க ஆரம்பித்தார்கள். அக்கினியால் பதில் அளியும், ஆனால் பதில் இல்லை. தங்களை கீறிக்கொண்டார்கள், கத்தினார்கள், கூப்பாடு போட்டார்கள், பதில் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய ஜபங்கள் இப்படிதான் இருக்கிறது. அதிகமான சத்தம் இருக்கிறது, அதிகமான கூப்பாடு இருக்கிறது, ஆனால் பதில் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார்கள், பதில் வரவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற கட்டளைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கீழ்ப்படியாமல் நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று நாம் நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு நமக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த வசனங்களை பற்றி பிடித்து கொள்கிறோம். எவைகள் நமக்கு பாதகமாக இருக்கிறதோ அல்லது நம்மை திருத்துகிறதா இருக்கிறதோ, நம்மை நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறதோ, அப்படிப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு யாருக்குமே தேவையில்லை. தேவ சபை தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவைகளை விட வேண்டுமோ அவைகளை விட்டு, எவைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் பொழுதுதான் சபை சபையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. தேவ ஜனமே, சபைகள், கட்டிடங்கள் ஒருவேளை பூட்டப்படலாம். ஆலய கட்டிடங்களிலே ஆராதனை நடத்தக்கூடாத சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் புதிய ஏற்பாடின்படி உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது இதில் எப்படிப்பட்ட ஆராதனைகளை தடை செய்ய முடியும்? முடியவே முடியாது. ஒரு நாளும் இந்த சரீரத்தில் நாம் செய்யும் ஆராதனையை எந்த சக்தியினாலும் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது என்பதுதான் வேதம் சொல்கிறதான ஆராதனை. இப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகள் முயற்சி செய்தார்கள், என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, ஒரு பதிலும் இல்லை. எல்லாம் அமைதலாக இருக்கிறது. இப்பொழுது எலியா அதை பார்த்த உடனே அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒன்று ராஜாக்கள் 18:30-31 ஆகிய வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் முதல் செய்ய வேண்டிய காரியம், எவைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை செப்பனிட வேண்டும். எவைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை சீர் செய்ய வேண்டும். இன்னைக்கு இதை சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேகருக்கு வருத்தம் வருகிறது, கோபம் வருகிறது, இடரல் வருகிறது. ஆனால் இவர் செய்த முதல் காரியம், அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார்.
பலிபீடத்தை ஒழுங்குபடுத்தினார் என்று நாம் வாசிக்க முடியும். தகர்க்கப்பட்டிருக்கிறதே, அது எப்படி இருக்க வேண்டும்? சபை எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அதை தேவன் எப்படி ஏற்படுத்தினாரோ அதன்படி சபையை மாற்றுவதற்கு நாம் ஆயத்தமாயிருந்தால்தான் தேவனிடத்திலிருந்து பதில் வரும். சபை எதற்காக தேவன் ஏற்படுத்தினார்? ஆலய கூடுகை எதற்காக ஏற்படுத்தினார்? தேவ பிள்ளைகள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஆதி அப்போஸ்தல சபை எப்படி இருந்ததோ அதுபோல இன்றைக்கும் சபைகள் மாறும்போதுதான் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வரும். சுயத்தையும் பணத்தையும் பெயரையும் புகழையும் தேடி ஓடும் பொழுது அந்த சபையில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பார்? முதலாவது அவர் செய்தது என்ன? கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். பல ஆண்டுகளாக மறக்கப்பட்டது அந்த பலிபீடம், பல ஆண்டுகளாக மறக்கப்பட்டது. அதை நினைவில் வைக்கவில்லை. அது என்ன செய்ய வேண்டும் அதை செய்யாமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்பதனால் அது பயனற்றதாய் போய்விட்டது. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். தேவனிடத்திலிருந்து ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்றால் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக சரி செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம், உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக. எலியா தீர்க்கதரிசி, உன் பெயரை நினைவு கூறுவாயாக. இஸ்ரவேல் என்ற பெயர் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனோடு கூட போராடுகிறான். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே போராடினான். அப்பொழுதுதான் அவனுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? தேவன் யாக்கோப் என்று பெயர் எடுத்து இஸ்ரவேல் என்று தேவன் அவனுக்கு பெயரை கொடுத்தார் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை நாம் சொல்ல முடியும். தேவனிடத்திலே செல்வாக்கு பெற்றவன். சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சபை எப்படி இருக்கிறது? பல மதங்களில் ஒரு மதமாய் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிவிட்டதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று கவனித்தால், இதை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த காரியத்தை விட்டுவிட்டது. விசேஷமானவன் நீ என்று தேவன் யாக்கோபை மாற்றினாரே, அந்த காரியம் மாறிவிட்டதின் நிமித்தமாக அவர்கள் இந்த உலகத்தோடு சம்பந்தம் கலந்து தங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவனை மறந்தவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீ இஸ்ரவேல் என்பதை நினைவு கூறுவாயாக. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீஷர்கள் எங்கும் திரிந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் அப்படி பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை பார்த்தவர்கள், இவன் கிறிஸ்து அவன் என்று கிறிஸ்துவை ஒவ்வொரு சீடனிடத்திலும் பார்த்ததினாலே கிறிஸ்தவன் என்ற பெயர் வந்தது. உன் பெயரை நினைவு கூறுவாயாக. கிறிஸ்தவன் என்ற பெயர் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று இருந்தவர்கள் அவர்கள் மற்றவர்களை சீஷராய் மாற்றினார்கள். மதத்துக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க வந்த காரியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை, இது ஒரு வழி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி சீஷர்கள் பல இடங்களிலே சென்று இயேசு எப்படியெல்லாம் நடந்தாரோ அப்படியெல்லாம் இவர்கள் நடந்த பொழுது அவர்களுக்கு கிறிஸ்தவன் என்ற பெயர் அவர்களுக்கு அங்கே வைக்கப்பட்டது. தேவ சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நினைவு கூறுங்கள், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய பெயருடைய விசேஷத்தன்மை என்ன. அப்போ உலகத்தாரை போல எல்லா காரியங்களும் சாதாரணமாய் வாழுவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவனுக்கென்று பிரத்யேகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? ஒன்று ராஜாக்கள் 18:31 இப்படி வாசிக்கிறோம், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்தார். 12 கற்களை எலியா எடுத்து
அதை அடுக்கி இந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அதில் ஒரு கல் சொல்லவில்லை, என்னை கீழே வைக்கக்கூடாது, என்னை மேலே வைக்கணும்னு சொல்லலை. மேலே வச்ச கல் இல்லை இல்லை, நான் தான் இதை தாங்கணும், என்னை கீழே வைங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த கற்கள் அங்கங்கே வைக்கப்பட்டு அவைகள் ஒன்றாய் நின்று அதன் மேல் பலி வைக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது காரியம், செய்ய வேண்டிய காரியம் என்ன? வித்தியாசங்களை மறந்து ஒருமனப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால். இன்றைக்கு இந்த ஒருமனம் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்துக்கு தடையாய் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது பிரிவினைகள். அது பிரிவினைகள். தனக்கானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலைத்திராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். முதல் காரியம், பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். எவைகளை விட வேண்டுமோ அவைகளை விட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் யார், நம்முடைய பெயர் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், நமக்குள்ளே ஒருமனம் காணப்பட வேண்டும். எதற்கு இந்த ஒருமனம்? ஒருமனமாக இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் நிற்பார் என்று சொன்னால் எத்தனை மாற்றங்களை நாம் பார்க்க முடியும், எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்றைக்கு ஜெபிப்போம், இன்றைக்கு கேட்போம். இந்த மூன்று காரியங்களை எலியா செய்தவுடனே அக்கினி வந்து பலியை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த சத்தம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டியதை நாம் மறந்து போய்விட்டோம். இந்த மூன்று காரியங்கள், பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், நம்முடைய பெயர் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பன்னிரண்டு கற்கள் ஒன்றோடு ஒன்று ஒருமனமாய் நாம் எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். யோனா 1:5 தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். ஜெபித்தார்கள், ஜெபத்தோடு செயல்பட்டார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஜெபிக்கின்றோம் ஆனால் செயல்படுவதில்லை. இயேசு ஜெபித்தார் உண்மைதான், பின்பாக பட்டணங்கள் தோறும் சென்று அவர் ஊழியம் செய்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சபை ஜெபிப்பது அவசியம், அதோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிகமான ஜெபங்கள் மிகவும் நல்லது. உபவாச ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம், 7 நாட்கள் ஜெபம், இந்த ஜெபம் மிகவும் அவசியம், இவைகள் தேவை. ஆனால் அதே சமயத்தில் ஜெபிக்கும் அளவுக்கு செயல்பாடு இருக்கிறதா என்று பார்த்தால் செயல்படவில்லையே. செயல்பாடு அவசியமாயிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:17 இப்படி வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை நமக்கு செய்துவிட்டு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். இதில் ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பு, இதை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக செய்து முடித்து விட்டார், நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டார். ஆனால் அதை தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செயல்பட வேண்டிய காரியம் விசுவாசம், கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் செத்து போனதாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அங்கே கிரியைகள் இல்லை. இன்றைக்கு தேவனிடத்தில் சொல்லி கேட்ப, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யும்.
எரிகோவினுடைய மதில்களை தேவன்தான் தகர்த்தார், மாற்றமே இல்லை. தேவன்தான் தகர்த்தார். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? யோசுவாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும், நீ அந்த மதிலை சுற்றி வா என்று சொன்னார். ஏன் அவர்கள் சுற்றி வராமல் மதில் இடியாதா? தேவனால் இடிக்க முடியாத முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அந்த செயல்பாடு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. எலிசா என்ற தீர்க்கதரிசி இடத்துல நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி, அவன் படைத்தலைவன், அவன் வந்து நிற்கிறான். ரெண்டு ராஜாக்கள் 5:10 அப்படி வாசிக்கிற பொழுது, எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நாகமான் எலிசா தீர்க்கதரிசியை தேடி வரும்பொழுது என்ன நினைச்சார் தெரியுமா? நான் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பேன், அவர் பெரிய படைத்தளபதி, அவர் வெளியே வந்து கையை என் மேலே வைப்பார், என் குஷ்டரோகம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லி அனுப்பிச்சார்? நீ யோர்தானுக்கு போய் 7 முறை நீ அதில் முங்கு என்று சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து தன்னுடைய ஊருக்கு திரும்பி போக திரும்பி விட்டார். கடினமான காரியங்களை தேவன் செய்கிறேன் என்று சொல்லும்போது, அதை பெற்றுக்கொள்வதற்கு எளிமையான காரியங்களை நாம் செய்வது தவிர்த்தால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனோடு கூட இருக்கிற இந்த உறவு, இந்த பார்ட்னர்ஷிப், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் இயலாததை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அது வாய்க்கும் என்றால், நம்மால் இயன்றதை நாம் செய்யும்போது. இதில் தான் நிறைய குறை விழுந்து விடுகிறது. சபையின் நோக்கம் மறக்கப்பட்டுள்ளது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் சமாதானமாக இருக்கணும், எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கணும், எல்லா ஜனங்களும் தேவன் யார் என்று அறிந்து அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்க, தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவருடைய அந்த நற்செய்தியை பிறரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், விரும்புகிறார். அதை செய்யாமல் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன், புரிந்து கொள்வோம். நல்ல விசுவாச பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாட புத்தகம் உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு, சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க, இல்லை நான் ஜெபிப்பேன், தேவன் எனக்கு என்னென்ன கேள்விகள் வரும் என்று காட்டுவார் என்று சொன்னால், அவர் நீதியுள்ள தேவனுங்க, அதை செய்ய மாட்டார். நாம் செய்ய வேண்டியதை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுதான் எல்லா காரியங்களிலும் தேவன் சொல்லுகிற காரியம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களை கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இன்று வரை இயேசுவுக்காக, தேவனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கும் பல ஆண்டுகளாக விசுவாசிகள் இருந்த விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், பல ஆண்டுகளாக அவங்க கேட்குற அவங்க ஜெபனை தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் ஆகணும், எனக்கு நல்ல நல்ல ஒரு குழந்தை வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், ஒரு வீடு கட்டணும். இதே தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவசபை சிந்திக்க வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனவாளனாகிய கிறிஸ்து மனவாட்டியாக சபைக்கு வருகிற நாள் வெகு சமீபமாயிருக்கிறது, வெகு சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஒரு விதமான சோர்வு, சோம்பல் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் பழி நம்மேல் சுமரும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 10:1 இப்படி வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போக வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அந்த ஊர்களுக்கெல்லாம் சீஷர்களை 2 பேராக இவருக்கு முன்பதாக அனுப்பினாராம். ஏங்க அனுப்பினாரு? ஆண்டவரே இப்போ எல்லாத்தையும் செய்ய மாட்டாரா? நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால்
அங்கே பின்னதாக ஆண்டவர் உங்களோடு கூட வந்து அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் முன்பு நீங்கள் போகணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறதை நீங்கள் பாருங்கள். 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார். ஸோ இன்றைக்கு சபையின் பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம், மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எந்த நோக்கத்துக்காக தேவன் சபையை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தோடு செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கப்பற்காரர்கள் என்ன செய்தார்கள்? சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த கப்பல் ஒரு பக்கம் தேவனை கப்பல் கொந்தளிக்கிற கடலில் சிக்கி கொண்ட போது ஒரு பக்கம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்கள், பல தெய்வங்களை அவர்கள் கூப்பிடுகிறார்கள், பதில் வரவில்லை. அதோடு சேர்த்து தொடர்ந்து என்ன செய்கிறார்கள்? அந்த கப்பலில் இருக்கிற சரக்குகள் அதனுடைய பளுவை குறைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிரா பொருளா என்று வரும்பொழுது உயிர் போவதை பார்க்கிலும் பொருள் போவது நல்லது என்று தீர்மானிக்கிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாரங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் போய் சேர வேண்டிய அந்த லக்கை அடையக்கூடாதபடி பல பாரங்கள் நம்மை கீழே இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தூக்கி வீச வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்மை கீழே இழுக்கிற அந்த பாரங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 10:10 எப்படி வாசிக்கிறோம்? நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நமக்கு ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். ஆனால் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தும் எந்த காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தில் பாருங்க, இத்தனை காரியங்களை தேவன் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். அந்த சரக்குகளை தூக்கி கடலுக்குள் போட்டார்கள். ஏன் என்று சொன்னால், உயிரா பொருளா என்று வரும்பொழுது அந்த கப்பற்காரர்கள் தீர்மானித்தார்கள், இந்த பொருட்களை காட்டிலும் எங்களுடைய உயிர் முக்கியமானது என்று அவர்கள் தீர்மானித்து அந்த எல்லா பொருட்களையும் தூக்கி கடலிலே வீசினார்கள். தேவன் நமக்கு கொடுத்த ஜீவன், அதை நாம் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. ஆனால் அநேக நேரங்களில் இதை நம்மை விட்டு நீக்குவதற்கு சத்ரு பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். யாக்கோபு 3:14 இப்படி வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த கசப்பான வைராக்கியம், எத்தனை பேருடைய உள்ளத்தில் விரோதங்கள்? இன்றைக்கு நன்றாய் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இவைகள் உங்களுடைய வாழ்க்கை என்ற கப்பலில் இருக்கும் வரைக்கும் தேவன் கொடுக்கிற அந்த ஜீவனை உங்களால் காத்து கொள்ள முடியாது. அவைகளை தூக்கி வீச வேண்டும். அதிலும் இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் இவைகளை வைத்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுக்கு எல்லாம் தெரியும். துணிகரமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கண்டிப்பாக பார்க்கிறார், கண்டிப்பாக கேட்கிறார். அவருடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனை இவர்களுடைய காரியங்கள் தவறாய் செய்த பொழுதும் துணிகரமாய் தேவனை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். தேவன் நியாயம் தீர்க்கட்டும். இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சொன்னார்கள். வந்தது. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பீர்களாக. தேவன் பார்க்கிறார், தேவனுக்கு தெரியும். யோசிங்க, கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் பிரிவினையும் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுவீர்கள். 1 Timothy 1:19 இப்படி வாசிக்கிறோம், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நம்மை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார், என்ன நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார், பெயரை தந்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். மூன்றாவது, நாம் ஒரு மனதோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நம்முடைய விசுவாச கப்பல் சேதமின்றி பாதுகாக்கப்படும். கேட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அவருடைய வருகை வெகு சமீபம். அவருக்கு நம்முடைய கணக்குகளை ஒப்புவிக்க ஆயத்தமாகும். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேதான் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் பலவிதமான விரோதங்கள், கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவைகளை எங்களை விட்டு எடுத்து போடும். சுவாமி, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் வீணில் வழங்காதபடி, கர்த்தரை ஆண்டவரே தேவையில்லாமல் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தும் நியாயப்படுத்துவதற்கு பயமில்லாமல் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவதை நிறுத்தும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். சுவாமி, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ராஜா, உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய விசுவாச கப்பல் பத்திரமாய் கரை சேர்க்கப்படுவதாக. இதை கெடுக்கிற சகல காரியங்களையும் அவர்கள் வெறுத்து தள்ளிவிட தேவன் உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.